கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மாணவர்களே ஆசிர்வதிக்கப்பட்ட காலவிளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ரெண்டு திமுத்தையும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் அன்றியும் பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கத்தரை தொழுது நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்கிறதை பார்க்கிறோம் அப்போஸ் பவுல் தீபத்திற்கு கற்றுக் கொடுக்கிறதான வார்த்தை குறித்து பார்க்கிறோம் ரெண்டு காரியங்களை சொல்கிறார் ஒன்றியம் பாளையத்துக்குரியதான பூமிக்குரியதான பாவ காரியங்களுக்கும் வாலிபத்துக்குரியதான இச்சைகளுக்கும் அசுத்தங்களுக்கும் நீ விலகி ஓட வேண்டும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் அப்போ பாவத்துக்குரிய காரியங்களை முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளுக்கு நாம் விலகி ஓட வேண்டுமாம் இரண்டாவது சுத்த இருதயத்தோடு கத்தரை தொழுது கொள்கிறதான தேவ பிள்ளைகள் இந்த பூமியிலே சுத்தமில்லாமல் இருதயத்திலே பரிசுத்தம் இல்லாமல் கத்தரை தொழுது கொள்ளக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆனால் பவுல் சொல்லாரு நீங்கள் சுத்த இதயத்தோடு கத்தருக்கு பயந்து கத்தரை தொழுது கொள்கிற கத்தரை ஆராதிக்கிறதானே தேவ பிள்ளைகளோடு கூட இணைந்து நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு நான்கு விதமான நாட வேண்டும் நீதியை நாட வேண்டும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படியாக நாம் நாடுகிற போது உண்மையாகவே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போம் கர்த்தரும் நமக்கு தேவனாய் இருந்து தொடர்ந்து நம்மை ஆசிர்வதித்து பரிசுத்தப்படுத்தி நம்மை பாதுகாப்பாராக ஆமேன்